Sana da puma anlar kapa. Dedikçe bey mutluyuz. Gidimi kamçı önüne uzak olacağım. Enna paramama irukku master idhukku peru enna idhukku peru 65 chicken 65 english la solunga master chicken 65 egg 65 yeah egg 65 akka neenga sirikireengala neenga solunga paakala chicken 65 egg 65 ga chicken poda mutta kaadu egg 65 innikku nama கோழி 65க்கு பதிலா முட்டை 65 செய்ய போறோம் சேல மேல சேல வச்சு செவத்தப்பட்டு 100 வச்சு பூமி கூட நீர் போல மாமன் கூட சேர்ந்திருப்பேன் நிழலுக்கும் நெத்தி சுருங்காம உன்னை படம் பார்த்துக்குவேன் இன்னைக்கு நம்ம முட்டையில 65 செஞ்சு சாப்பிட போறோம் எப்போதும் நம்ம வந்து சிக்கன் 65 தான் செஞ்சு எல்லாரும் சாப்பிடுவோம் ஆனால் இன்னைக்கு வந்து வித்தியாசமாக புதுசாக முட்டையோட வெள்ளைக்கரை எடுத்து வச்சு இன்னைக்கு 65 செஞ்சு சாப்பிட போகிறோம் சுத்தம் அந்த மாதிரி உடையப்ப உப்பு போடாம வச்சா உடஞ்சு போயிடும் என்ன உடையும் இந்த ஓடு ஓடு தானே உடையும் முட்டை உடையாதுல முட்டை உடையாது அப்படி இல்லப்பா இந்த வெள்ளை வெள்ளைக்கரு முறுக்க வெள்ளை தாங்க இல்லையா அதுக்கு முட்டையில ஒட்டிக்கிறோம் ஓகே இதே இப்படி வெள்ளைக்கரு கூட இருக்கு இல்லையா அங்கிட்டு எடுத்துட்டு மேலாக ஒட்டி இந்த பக்கம் மேலாக ஒட்டினோம்னா எடுத்தீங்கன்னா மஞ்சக்கரு தனியாக வந்துடுவாங்க மஞ்சக்கரு வெட்டுப்படாமல் வெட்டுப்படாமல் மஞ்சக்கரு வெட்டுப்படாமல் வந்துடும் எக் 65 செய்கிறதுக்கு நம்ம முட்டையை வேக வச்சு தனியாக மஞ்சக்கரு தனியாக வெள்ளக்கரு தனியாக எடுத்துக்கிட்டு அது சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கோம் இப்போ அதுக்கு தேவையான பொருளெலாம் சேர்க்கணும் அதுக்கு முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்க்க போகிறோம் முதல் ஏற்கனவே வந்து முதல்ல கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துருக்கோம் அதோட 2 மடங்கு அதிகமாக கடல மாவு சேர்க்கணும் கார்ன்ஃப்ளோர் மாவு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு இப்போ மைதா மாவு சேர்க்க போகிறோம் இப்போ இந்த 65க்கு காரமும் கலரும் சேர்க்கறதுக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்குறோம் இப்போ தேவையான அளவு கரம் மசாலா சேர்க்க போகிறோம் 65க்கு ருசியை கூடுதலாக சேர்க்கறதுக்காக நம்ம வந்து பெப்பர் தூள் சேர்க்க போகிறோம் தேவையான அளவு சீரகத்தூளை சேர்த்துக்க போகிறோம் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்க்குறோம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறோம் இந்த 65க்கு இன்னும் ருசி அதிகரிக்கவ அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்குறோம் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மொதல் முட்டையை வேக வச்சு வெள்ளைத்தாள் மட்டும் எடுத்துருக்கோம் இப்போ கொஞ்சம் முட்டையை மஞ்சக்கரோட சேர்த்து கொஞ்சம் கலக்கி அதோட சேர்க்க போகிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சம் முட்டை உப்பு போட்டிருக்கோம் தேவையான பொருள்லாம் போட்டாச்சு இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அக்கா
இன்னைக்கு என்னக்கா பாட்டு பாட போறீங்க? பாடவா ஒரு பாட்டு பாடுங்க. ஆடியில சேதி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு சேதி சொன்ன மன்னவருதான், எனக்கு சேதி சொன்ன மன்னவருதான், எனக்கா சொந்தஞ்சோழி நெத்தியில குங்குமத்தை வச்ச என் மன்னவர் மன்னவருதான், அழகு மன்னவர் மன்னவருதான். ராமரண்ண தருமரண்ணா மான மனசு வெங்கதா, மாமாவே நீரேனும் ஏழு ஏழு ஜன்மந்தா, அடியில சேதி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு சேதி சொன்ன மன்னவருதான், எனக்கு சேதி சொன்ன மன்னவருதான். மசாலா போட்டு எல்லாம் ரெடியா இருக்கு. இப்ப 65 வறுக்க போறோம். இப்ப என்ன சட்டி காஞ்சிருச்சு என்ன ஊத்துறோம்? இந்த 65 மசாலாவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா இந்த மாதிரி எடுத்து, இப்படி உருண்டையா போடாம சும்மா பக்கோடா சைஸ்ல போட்டு எடுக்கணும். என்ன நல்லா காஞ்சிருச்சு, இதுல சின்ன சின்னதா நைஸா நறுக்கி வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா, அத இப்ப சேர்க்க போறோம். நைசா நறுக்கி வச்ச பூண்டு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அதோட இப்போ வந்து ரெட் சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்க்க போறோம். சேர்த்து விட்டு நல்ல ஒரு கிளறு கிளறணும். கலந்து இந்த சில்லி எல்லாம் போட்டு செம்ம அழகா இருக்கு பாக்க, ரொம்ப அற்புதமா இருக்குது. இவரோட பேர் வந்து சந்தோஷ். இவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியை சேர்ந்தவர். இவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே மனநிலை பாதிக்கப்பட்டு எங்க இருக்காங்க என்னங்கிற சுச்சுவேஷன் யாருக்குமே தெரியல. உறவினர் வீட்டில் வந்து அவங்களோட பராமரிப்புல இருந்து வந்தாப்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளையில அவங்களும் அந்த பையனை வந்து முறையான ஒரு பராமரிக்க முடியலைன்னு சொல்லி கைவிடப்பட்டதுனால அந்த பையன் யாரும் வீட்லேயோ இல்லை கடைகள் தெருவிலையோ போய் தேவையானதை வயிற்றுக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயோ தெருவுலையோ படுத்து அவனோட வாழ்க்கையை வந்து போக்கிட்டு இருந்தான். அந்த தருணத்தில் சமூக ஆர்வலரான ஜெயலட்சுமி அவங்க வந்து இவனை வந்து அடைக்கலம் கொடுத்து இப்போ வந்து ஒரு ஆதரவற்ற இல்லத்தில் தற்காலிகமாக தங்க வச்சுருக்கான். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவன் மேலே படிக்கணும்னு நினச்சி ஒரு 10வது வரைக்கும் முடிச்சிருக்கான். மேலே படிக்கிறதுக்கான போதிய வசதி அவங்கக்கிட்ட கிடையாது. அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் அரசு அலுவலர்கள் எல்லாரும் முடிவு பண்ணி இவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்து மேலே படிக்கிறதுக்கும் இவனோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துறதுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யணும். அடுத்து இல்லாமல் இந்த ஜெயலட்சுமி அம்மாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து இவ்வளவு ஒரு உதவி செஞ்சு இவ்வளோ ஒரு மனப்பான்மையில் இருக்கீங்க. உங்களோட சமூக பணி தொடர்ச்சியாக இருக்கணும். பேர் சந்தோஷ். எங்கள் அம்மா அப்பா மனநிலை பற்றி எங்கே இருக்காங்கன்னே தெரில. எங்கள் நான் எங்கள் சின்ன பிள்ளைலேருந்து எங்கள் பெருமாட்டில் தான் வளர்ந்தேன். இப்போ அங்கே பராமரிக்க உள்ளேன்னு இப்போ ஒன்றாந்து ஹோமில் விட்டாங்க. இப்போ எனக்கு படிக்க உதவி தான் வேணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் நல்லா படித்து நல்லா பெரியால் வந்து நான் எல்லா 4 பேருக்கு 1000 பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், உதவி பண்ணுவேன், எல்லாம் செய்வேன். ரொம்பவே வித்தியாசமா இருக்குது. எப்பவும் சிக்கன் 65 தான் சாப்பிட்ருப்போம். எக்ல செஞ்சிருக்கீங்க, நல்லாவே டேஸ்டாகவும் இருக்குது. தேங்க்யூ. எக் 65 டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு. இது மாதிரி சாப்பிட்டது இல்லை, புதுசாக இருக்கு. சூப்பராக இருக்கா? முட்டையை அவிச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சில்லி போட்டு சாப்பிட்றது செமையாக இருக்கு. எல்லோரும் நல்லா செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கு.
நல்லா சூப்பராக இருக்குது. 65 வந்து முட்டையில் 65 போடுறது எனக்கு நெய் தான் தெரியும், நல்லா வந்திருக்கு. குழந்தைங்க வந்து 65 போட்டு கேட்பாங்க. நம்ம இப்போ இருக்கிற ஹீட்டுக்காக பிள்ளைங்க கொடுக்கறதுக்கு யோசிப்போம், ஆனால் இந்த மாதிரி முட்டையை 65 பண்ணி போட்டால் முட்டை பிடிக்காத பிள்ளைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கு, அற்புதமாக இருக்கு, வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் உங்ககிட்ட வந்து புதுவிதமான உணவுகளோடு உங்களை வந்து சந்தோஷப்படுத்திகிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போதும் தேவை. இது மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்டைமாகவும் சோசியல் சர்வீஸ் ஆகும் எங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சிகிட்டு இருக்கோம். அதனால் உங்கள் ஏரியாவில் உங்கள் பகுதியில் இதே மாதிரி யாரேனும் உதவிக்க தேவைப்பட்டால் எங்களோட கமெண்ட்ஸ் பார்க்கல உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிச்சுக்குங்க. அதனால் நீங்கள் ஒவ்வொரு தரமும் எங்களோட வீடியோவை பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நாங்கள் இன்னும் புதுசாக செய்வோம்.